ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ரெங்கநாயகி தாயாருக்கு ஆணி திருமஞ்சனம் வைபவம் 2ஆம் தேதியான இன்று காலை நடைபெற்றது. காவிரியிலிருந்து தங்க குடத்தில் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு சென்று திருமஞ்சன கைங்கரியம் செய்யப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கநாதருக்கும் அதனைத் தொடர்ந்து தாயாருக்கும் நடத்தப்படும். கடந்த 23ஆம் தேதி அன்று ரெங்கநாதருக்கு ஆணி திருமஞ்சனம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மிகவும் விசேஷமான இன்று ரெங்கநாயகி தாயாருக்கான ஜேஷ்டாபிஷேகத்தின் போது அம்மா மண்டபம் புனித திருக்காவிரியிலிருந்து தங்க குடத்தில் நிரப்பப்பட்ட புனித நீரை கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து கொண்டுவரப்பட்டது மற்றும் வெள்ளி குடங்களில் நிரப்பப்பட்ட திருமஞ்சனம் கோவில் அர்ச்சகர்களால் சுமந்து வரப்பட்டு பின்னர் கோவிலுக்குள் கொண்டுவரப்பட்டது. நாதஸ்வரம் மற்றும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தாயார் சன்னதிக்கு கொண்டுவரப்பட்டு அதனைத் தொடர்ந்து தாயாருக்கு சாற்றப்பட்டிருக்கும் அங்கில்களை களைத்து திருமஞ்சனம் செய்விக்கப்படும். மறுபடியும் அங்கில்கள் சாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளை தாயாருக்கு திருப்பாவை சாற்றும் வைபவம் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் கோவில் இணையாணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பட்டாச்சாரியார்கள் கைங்கரியக்காரர்கள் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தபடி பங்கேற்றிருந்தனர். கொரோனா தொற்று காரணமாக திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படாத பட்சத்தில் ஆங்காங்கே சாலையில் நின்றபடி ஜேஷ்டாபிஷேக ஊர்வலத்தை கண்டு வணங்கினர். Thank you.
Thank you.